பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக 5 மாதங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். 5 மாதங்களில் எத்தனை விதமான போராட்டங்கள், பாடுகள், நிந்தனைகள், எத்தனையோ பேர் மரிச்சு போயிருக்கிறாங்க, நம்ம விட்டு போயிருக்கிறாங்க. ஆனாலும் இப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள் 2020 ஆண்டு தொடங்கி 5 மாதங்களையும் பார்த்துருக்குறோம். இந்த COVID-19 அதாவது இந்த கொரோனா வைரஸ் மூலியமாக எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரிந்தவர்கள், நமக்கு தெரியாதவர்கள், எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கு மருத்துவமனையில் இருக்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை நம்மை தாங்கி வந்திருக்கிறது, நம்மை சுமந்து வந்திருக்கிறது, நம்மை பாதுகாத்திருக்கிறது, நம்மை தப்பி வைத்திருக்கிறது. எஸ், இந்த புதிய மாதம், இந்த ஜூன் மாதம் நமக்கு கர்த்தர் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட கொடுமையான நாட்டிலிருந்து நம்மை பாதுகாத்து நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஐ பிளாஸ் யூ எவ்ரி ஒன். ஐ வெல்கம் டு யூ த நியூ மந்த் ஆஃப் ஜூன். உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதம், இந்த ஜூன் மாதத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். உங்கள் குடும்பத்தை எக்ஸாசிஸ் மினிஸ்டரின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக உங்களை நான் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாகவே நல்லவராக இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 1 பேதுரு 5:7. First Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். மீண்டும் வாசிக்கிறேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். எத்தனை பெரிய வாக்கியம். ஆம், என் அன்பு பிள்ளைகளே, உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. ஒருவேளை 5 மாதங்களை என்னை விசாரிக்க யாருமே இல்லை. என்னுடைய வேலையில், என்னுடைய பிஸ்னஸில், ஒருவேளை நம்முடைய குடும்ப காரியங்களில், திருமண காரியங்களில் எத்தனையோ விதமான தோல்விகளை பார்த்துருக்குறோம். ஆரம்பித்து காரியங்கள் எல்லாம் அப்படியே நின்று போயிருக்கிறது. ஒருவேளை வீடு கட்டி அப்படியே நிற்கிறது, உங்களோட பிஸ்னஸ் அப்படியே நிற்கிறது, திருமணம் பத்திரிக்கடைச்சி எல்லாம் கொடுத்து அப்படியே நிற்குது. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை பயணம் அப்படியே தத்தளிக்கிறோம். அப்படியே படுகளை ஒரு மிகப்பெரிய காற்று கொந்தளித்து எப்படி கடல்ல அந்த படகானது, அந்த போட்டானது, அந்த ஷிப்பானது எப்படி தத்தளிக்கிறதோ அது போல என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தின் இந்த கடலிலே தத்தளித்து கொண்டிருக்கிறோம். எப்படி போகிறது, எப்படி என்னோட வாழ்க்கை பயணம் அடுத்த லெவலுக்கு போகிறது என்று சொல்லி நாம் தத்தளித்து கொண்டிருக்கிறோம். அன்பு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்த சொல்கிறார், 5 மாதம் போனது போகட்டும். 2020 ஆண்டு தொடங்கி 5 மாதங்கள் கஷ்டங்களை பட்டிருக்கிறோம், பாடுகள், எத்தனையோ விதமான கண்ணீர், ஆனாலும் வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட கொடுமையான நாட்களில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், இந்த புதிய மாதம், இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி உங்களை விசாரிக்கிறபடியா. எஸ், ஒருவேளை குடும்பத்தில் உன்னை விசாரிக்காம இருந்திருக்கலாம். சாப்பிட்டியாமா, சாப்பிட்டியாப்பா அப்படின்னு விசாரிக்காம இருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய அண்ணன் தம்பி விசாரிக்காம இருக்கலாம், உடைய தங்கை அக்கா விசாரிக்காம இருக்கலாம், உடைய சொந்த பந்தங்கள் உன்னை விசாரிக்காம இருக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் இந்த இப்படிப்பட்ட நாட்குள்ள நீங்க வீட்டில் தனிமைப்பட்டிருக்கும் பொழுது ஒருவரும் உங்களை விசாரிக்காம இருந்திருக்கலாம், எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி. ஆனால் உலகத்தில் இருக்கிற அன்பை காட்டிலும், உங்க மேல வைத்திருக்கிற பாசத்தை காட்டிலும், உங்கள் மேல விசாரிக்கதை காட்டிலும் ஆவியானவர் உங்களை எப்பொழுதும் அவர் விசாரித்து கொண்டிருக்கிறார், உங்க மேல அன்பு வச்சிருக்கிறார். ஆகவே தான் நான் சொல்லுவேன், எப்பவுமே கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. நான் சொல்லுவேன், நான் உங்க கரத்தை பிடிக்கல டாடி. ஒருவேளை உங்க கரத்தை நான் பிடிச்சிருந்தா, ஒருவேளை நீங்க அவ கரத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க ஆண்டு அப்பாவோட கரத்தை பிடிச்சிருந்தீங்கன்னா எப்ப விட்டுருப்பீங்க? எஸ், இப்படிப்பட்ட வியாதியில மறிச்சு போயிருப்பீங்க. ஒருவேளை எப்பயோ மறிச்சு போயிருப்பீங்க. ஆபத்துகள் எத்தனையோ வந்திருக்குது, எத்தனையோ விதமான துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், இத்தனை காரியங்களை நெருக்கி எப்பயோ மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்பீங்க. ஆனா நீங்க பிடிக்கலங்க, ஆண்டவரே உங்களை பிடிச்சிருக்கிறார், அவரே உங்களை நடத்தி வந்திருக்கிறார். இந்த 5 மாதம் உங்களை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார். ஒரு குழந்தை தன் தாய் தன் கரத்தை பிடிச்சு எப்படி நடத்துறாங்களோ அதை போல நடத்தி வந்திருக்கிறார், உங்களை சுமந்து வந்திருக்கிறார், உங்களை பாதுகாத்திருக்கிறார். எஸ், இட்ஸ் அ ப்ராஃபிட்டிக் வேர்ட். இந்த ஜூன் மாதம் உங்களை விசாரிக்கிறவர் உண்டு,
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கு தான் இந்த வாக்கு தத்தம். ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை இந்த காலவுளில் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். இந்த புதிய வாதம் பெற்றுக்கொண்டது பாக்கியத்தை ஷாத்துராமா தியாராபா ருதுனாமா தேவ வல்லமை உங்கள் மேலே பிரகாசமாய் ஒழிக்க போகிறது. எழுபி பிரகாசிங்க, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கதை பார்க்க போறீங்க. இந்த காலவுளில் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தம் எத்தனை பெரிய பாக்கியம், எத்தனை பெரிய விசாரிக்கிறவனபடியா உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆம், அப்பா மீது அப்படியே கவலையெல்லாம் வச்சுடுங்க. இன்றைக்கு இந்த மாதம் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், 5 மாதம் குறித்து கவலைப்படாதீங்க. 6ஆம் மாதம் உங்கள் கவலையெல்லாம் வச்சு இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரோடு ஒப்புருவாங்க. உபவாசத்தில் காத்துருங்க, ஜெபத்தில் காத்துருங்க, வேத வாசிங்க. ஆமே, உங்களுக்குள்ளே இருக்கிற ஏற்பட்டிருக்கிற பாரங்கள் கவலைகள் 1000 சொல்ல முடியாத அவமானங்கள், ஏன் இப்படிப்பட்ட நிந்தனைகள், ஏன் இப்படிப்பட்ட கவலைகள் எனக்கு மட்டையாக நடக்குது. தேவ சமூகத்தில் இந்த 1ஆம் தேதி காத்துருங்க, அவரோடு பேசுங்க, அவர் பேசும் வரை போராடுங்க, காத்துருங்க. ஆண்டவரோடு இடைப்படுறதுக்கும் காத்துருங்க, ஃபைட் பண்ணுங்க. ஒரு பிள்ளை தன் தாய் இடத்துல தகவல்படத்தில் கேட்பாங்க, ஆண்டு அப்பா எனக்கு அம்மா எனக்கு இதை வாங்கி கொடுங்க என்று சொல்லி போராடி அவன் வாங்கி கொடுக்க வரைக்கும் போராடுவீங்க, ஜெயிப்பீங்க. எப்படியாவது அவன் வாங்கி கொடுத்துக்கிறதுக்கு, ஓ அது போல தான் அப்பாவோட சமூகத்தில் நாம் போராடணும், வெற்றி பிறகு வரை போராடணும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் வரை போராடுங்க. ஏன்னா உன்னை விசாரிக்கிறவர் உண்டு. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை மறந்துருக்கலாம். எனக்குன்னா ஒரு வாட்டி அவர் கேட்டிருக்கீங்களா, டாடி ஐ லவ் யூ ஸோ மச், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா. உலகத்தில் எத்தனையோ பேர்ட்டு நான் பேசுகிறோம், மணிக்கணக்காய் நேரம் செலவழிக்கிறோம். ஆண்டரோடு பேசுங்க, ஆண்டரோடு உருவாடுங்க. இந்த நேரம், இந்த தருணம், இப்படிப்பட்ட நேரம் யாருக்குமே அமைஞ்சிருக்கிறது. ஒருவேளை லாக்டவுனுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம், வேலை பிஸி பாஸ்டர், ஜபிக்க டைமே இல்லை எனக்கு, இப்படி அங்கே பிஸ்னஸில் பிஸி, இந்த குடும்பத்தில் எனக்கு பிஸி, எனக்கு வேலை, அதனால தூக்கம் அலப்பு டயர்டு, ஜபிக்க நேரம் இல்லை, வேத வாசிக்க நேரம் இல்லை, உபவாசிக்க நேரம் இல்லை. ஆனால் நமக்கு ஏற்படுத்திருக்கிற இப்படிப்பட்ட நாட்களில் இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் பிரதர்ஸ், கடைசி காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுங்க. ஆண்டவரே உங்களோடு இணையன, ஆண்டவரே உங்களோடு நேரம் செலவிடணும், உங்களோடு நான் காத்திருக்கணும், உங்களோடு நான் இடைப்படணும், என்னுடைய வாழ்க்கை உமக்காய் சொந்தமாய் மாற்றணும், என்னுடைய பார்வையில் என்னுடைய பேச்சில் நடக்கையில் நான் பரிசுத்தமாய் மாறணும். ஒருவேளை உங்களுக்கு உள்ளே இருக்கிற கோபங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற எரிச்சல்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற வஞ்சனைகள், பொறாமைகள் எல்லாவற்றையும் இப்போவே தேவனுடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே நோப்பராக ஆண்டவர் என்னை மன்னிங்க, ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துங்க, ஆண்டவர் என்னை உங்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்க, குழந்தை போல மாற்றுங்க, என் நாவுகளை சுத்தப்படுத்துங்க, என் கண்களை சுத்தப்படுத்துங்க, என்னுடைய கைகளை சுத்தப்படுத்துங்க, ஆண்டவர் நம்முடைய பிள்ளையாய் மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நீ கேட்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே அவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார், அதிசயங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நிச்சயமாகவே ஓ தேங்க்யூ லார்ட், ஆண்டவர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார், உங்கள் இதயத்தின் கதவை தட்டி ஓ நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எதை குறித்து கவலைப்படாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எதை குறித்தும் கலங்கியிருக்காதீங்க. 38 வருஷமாய் வியாதியாக இருக்கிற ஒருத்தன் அவன் சொல்கிறான், என்னை தேய்ச்சுவதற்கு என்னை விசாரிக்க யாருமே இல்லை, நான் தனிமைப்பட்டிருக்கிறேன், நான் கைவிடப்பட்டவனாக இருக்கிறேன், கொடுமை எல்லாம் ஒதுக்கிட்டாங்க, எல்லாம் என்னை கைவிட்டுட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் தேவத்துதன் வந்து குளத்தை கலக்கும் பொழுது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் அதில் முதல்ல விழுகிறவன் அவன் சுகம் பெறுவான். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறோம், இத்தனை வருஷங்கள் காத்திருக்கிறோம், இன்னும் என் வாழ்க்கையில் செழிப்பு வரலை, இன்னும் என் வாழ்க்கை கண்ணீர் தான், பாடுகள் தான், பிரச்சனைகள் தான், கடன் பாரங்கள், இன்னும் என்னுடைய வீட்டுடைய பிரச்சனைகள் மாறவில்லை, இன்னும் என் கோர்ட்டில் இருக்கிற கேஸ் மாறலை, என்னுடைய வீட்டு லோன் அடைக்கப்படலை, இன்னும் என் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, எத்தனையோ விதமான விண்ணப்பங்கள், எத்தனையோ விதமான கவலைகள் நமக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் உன்னை விசாரிக்கிற தேவன் உனக்கு முன்பாக இருக்கிறார். எத்தனை வருஷமாக இருக்கட்டும், எத்தனை ஆண்டுகளாக இருக்கட்டும்,
ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார், உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார், அவனை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும், உன்னை விசாரிக்க வந்திருக்கிறேன். எஸ், இன்றைக்கு இந்த காலத்தில் ஓ கர்த்தர் உங்களை விசாரிக்க வந்திருக்கிறார். இந்த June 1, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை விசாரிக்க தேவன் வந்திருக்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார், உனக்கு நான் என்ன செய்யணும். ஓ ஹல்லேலூயா, இந்த 38 வருஷமா இந்த வியாதிசி சொல்றான், ஓ இத்தனை ஆண்டுகள் நான் பட்ட கஷ்டம், நான் போறதுக்குள்ளே ஒருத்த போயிடுறான். ஆனால் ஒருவேளை அவன் அப்படி எப்படியும் நவுந்து நவுந்து போனா கூட தண்ணியில விழுந்துறான்னு அவனுக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் பாருங்க. படுத்துனே ஒரு இடத்துல படுத்துனே சொல்றான், என்னை தூக்கி போக யாரும் வேலை, விசாரிக்க யாரும் வேலை. என்ன ஒரு கவலை, நம்முடைய வாழ்க்கை அப்படிதான், முயற்சி செய்வதே இல்லை, வேதம் வாசிக்கிறது இல்லை, செபிக்கிறது இல்லை. ஆனால் சுகம் மட்டும் வேணும், அற்புதம் மட்டும் வேணும். பாஸ்டர் செபிங்க, பாஸ்டர் எதற்காய் செபிங்க, எதற்காய் செபிங்க? அற்புதம் பெற்றோன்னா நம்ம மறந்துடுறோம், ஆண்டவர் அப்படியே தூக்கி போடுறோம். அந்த கஷ்டம் வரும்போது ஆண்டவர் தேடுறோம், அந்த கண்ணீர் வரும்போது ஆண்டவர் தேடுறோம், பாடல் மட்டும் தேடுறோம், அதுக்கப்புறம் ஆண்டவர் மறந்துடுறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். எஸ், உங்களை பார்த்தேன் சொல்கிறார், உங்களை விசாரிக்கிறவர் உண்டு. அவருடைய வாழ்க்கை அப்படிதான், தேவன் அவரை விசாரிக்க வந்தார், அவருடைய படுக்கையை கர்த்தர் மாற்றினார், அவன் வியாதி நீங்கிற்று சுகம் பெற்றவராய் கடந்து போனார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை படுத்த படுக்கையில் இருக்கீங்களா, வியாதியில் இருக்கீங்களா, ஒருவேளை கடன் பாரத்தில் இருக்கீங்களா, ஒருவேளை பிரச்சனை இருக்கீங்களா, எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரை விசாரிக்கும் பொழுது அதெல்லாம் லேசான காரியால கர்த்தர் மாற்றுவா. உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வா. நிமிர முடியாத கூனியை கர்த்தர் விசாரித்தா, பார்வை இல்லாதவனுக்கு கர்த்தர் பார்வை கொடுத்தா, விசாரித்தா. ஓ தேங்க்யூ லார்ட், மகிதலேனா மரியாளை கர்த்தர் விசாரித்தார். எதற்கு யாரை தேடுகிறாய், எதற்கு கலங்குகிறாய், எதற்கு பயப்படுகிறாய்? உன்னை பார்த்து சொல்ற, எதற்கு பயப்படுறீங்க, எதற்கு கலங்குறீங்க? உன்னை விசாரிக்க ஒரு தேவன் உண்டு, அவர் மேல் உங்களை கவலை எல்லாம் வைத்துடுங்க. வேத சொல்றது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அவரே உன்னை ஆதரிப்பார். ஆதரிக்கிற இந்த காலவுள் உங்கள் மேலே நீட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். ஐ வாண்ட் டு பிளஸ் எவ்ரிவன். உங்கள் தலைக்கு மேலே கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன். அந்த விசாரிக்கப்பட்ட சியோனா இருக்கலாம், ஆனால் உன்னை தேடிதான் இயேசு வந்திருக்கிறார், உன்னை ஆஸ்வதிக்க வந்திருக்கிறார். உங்கள் தலைக்கு மேலே கை சொல்லுங்க, ஆண்டவர் என்னை ஆஸ்வதிங்க. ஆண்டவரே, ஒருவேளை வெறுமையாக இருக்கிற எண்ணெய் நிரம்பி விழுகிற பாத்திரமாய் மாற்றுங்க. என் மூலமாய் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை உண்டாக்குங்க, நன்மை உண்டாக்குங்க. உங்கள் பிள்ளைகள் மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க, உங்கள் கணவன் மேலே வச்சு ஜோம் பண்ணுங்க, உங்கள் மனைவி மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க, உங்கள் பெற்றோர்களை கை வச்சு ஜோம் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை விசாரிக்கிறபடியானால் தான் இன்றைக்கு இந்த காலவுள் உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த June 1, இட்ஸ் அ ப்ராஃபிட்டிக் வே. ஆண்டவரே எங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பது நம்பிக்கையோடு. எங்கள் அப்பா அவனை தேடி வந்திருக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம். அழுது கொண்டிருக்கிற ஆகாரை பார்த்து, எதற்கு அழுகிறாய், விசாரிக்க யாருமே இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? உலகத்தால் கைவிடப்பட்டவனாய், கரணால் கைவிடப்பட்டவனாய், ஒதுங்குற நினைவில் வனாந்திரத்திலே அழுகுது கொண்டிருக்கிறாய் பிள்ளைகளை வைத்து. ஓ மை டியர் ஃபேன்ஸ், உன் வாழ்க்கை வனாந்திரதி போல இருக்கலாம், கர்த்தர் இன்றைக்கு சொலிப்பாய் மாற்றி அனுப்புகிறார். இந்த வனாந்திரத்தை விட்டு எழும்புங்க. 5 மாதங்கள் கலங்கினது போதும், கவலைப்பட்டது போதும், யோசித்தது போதும், வேதனைப்பட்டது போதும். ஆண்டவர் உங்களை வனாந்திரத்திலிருந்து உங்களை சொலிப்பாய் மாற்றி போகிறார். காடானவை எல்லாம் வழைய வழியாய் மாற்றி போகிறார். எஸ், வனாந்திரம் செழிப்பாய் மாறும், காடானவை எல்லாம் வயல் வழியாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருப்பாரானால் விசுவாசத்தோடு ஜெபிங்க, விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க. ஆகாரோட வாழ்க்கை கத்து தேடி வந்தார், விசாரித்தார், பாலைவனத்தில் நீரை கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீர்ச்சி கத்து உண்டாக போகிறார், செழிப்பை கொடுக்க போகிறார், அபரிதமான ஆசீர்வாதம். இந்த June 1 எங்கள் குடும்பத்தின் சார்பாக, எக்ஸாசிஸ் மினிஸ்டரின் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆஸ்வதிக்கிறேன், தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லா கண்டு மூடி இன்றைக்கு ஒரு ப்ராஃபெட்டிக் வார்த்தை கொண்டு நான் ஜெபிக்க போகிறேன். உங்கள் மேலே திருக்கஸ்மான வார்த்தையை கொண்டு ஜெபிக்க போகிறேன். இந்த June ஆண்டவருக்கு அர்த்தம் செய்ய போகிறார். ஓ கர்த்தர் உங்கள் மேலே ஒரு கிருபை வைத்திருக்கிறார்,
வேதம் சொல்கிறது ஹாலேலூயா தேங்க்யூ ஃபாதர். அது 5:6 வாசிக்கிறோம், ஆகையால் ஏச்ச காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு. ஒன்று பார்த்து கேளுங்க, நீங்கள் ஒருவேளை நான் எடுத்தோன்னு வளரணும், எடுத்தோன்னு பெரிய ஆளாகணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், அப்படி இப்படின்னு இல்லை. நீங்கள் கத்திடத்தில் காத்திருக்கணுங்க, காத்துருங்க, ஜெபத்தில் இருங்க. ஒருவேளை அற்புதம் நடக்கணுமா, காத்துருங்க, ஜெபிங்க. ஒருவேளை உங்களுக்கும் உங்கள் கணவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஜெபிங்க. கத்தர் உங்களுக்கு ஒற்றுமைப்படுத்துவா. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லையா, குடும்பத்தில் பகை உண்டாக இருக்குதா, ஜெபிங்க. கத்தர் மாறுதலை மாற்றுவார். எதை குறித்து நீங்கள் காத்துட்ருக்கீங்க, ஒரு வேளையில் உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்குள்ளே பிரச்சனையாக ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களும் சரி, குடும்பத்தில் சரியான ஒரு அலைன்ஸ் அமையாமல் இருக்கலாம், ஜெபிங்க. கத்தர் உங்களுக்கு ஏற்று வேலை ஒரு கணவனோ ஒரு மனைவியை கொடுப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஏற்று வேலை காரியம் செய்வார், ஏற்று வேலை செய்வார். ஏன்னா வேறு சொல்வது, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு நீங்கள் என்ன பண்ணுமா, அப்படியே பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. அவருடைய கைக்குள்ள அடங்கியிருக்கணும், அவரோடு நாம் உறவாடணும். வேதம் சொல்வது, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. நிச்சயமாய் உங்களுடைய கவலைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய கண்ணீரை வரைந்திருக்கிறார். உங்களுடைய விசாரிக்கப்பட்ட நிலவில் இருக்கிற நீங்கள் அவர்களை தேடி வந்து, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களை விசாரிக்க தேவன் வந்திருக்கிறார். எல்லாம் அப்படி கண்டு முடிய கிடத்துல இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி சொல்லுவோம். ஓ ராபாலா தூர் ராபா ரியாமா தூர் ராபா ஷத்து ராபாலா தியானா ஏசுவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தை கத்திர காணிச்சது கிருபைக்க நன்றி. உங்களுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அற்புதம் நடப்பிக்கும்படியான் சொல்லிக்கிறேன். அதிசயங்களை செய்வீராக, உங்களை விசாரிக்கிறபடியா, உங்களுக்கு கவலை எல்லாம் வைத்து விடுங்கள் சொன்னீங்களே. ஓ இன்றைக்கு அவருடைய உடைய கருத்தை நாங்கள் அடங்கியிருக்கிறோம் டாடி, எங்களை உயர்த்துங்கப்பா. அவருடைய தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு காய்ச்சிப்பிக்கிறேன். கத்தருடைய வாழ்க்கையில் அன்றே அபரிதமான ஆசிரியத்தை கனசுங்க. வேலை இல்லாத பிள்ளைக்கு கத்தர் வேலை கொடுங்க ராஜா. இந்த லாக்டவுன் எத்தனையோ பேர் வேலை இழந்திருக்கிறாங்க தகப்பே, வேலையை கொடுங்க சுவாமி, சம்பளத்தை உயர்த்துங்க ராஜா. அதிகாரிய கண்களை தயவுகளை கேட்டோம், அன்றவரே கஷ்டப்படுற பிள்ளைக்கு கஷ்டத்தை நீக்குங்க ராஜா. ஒருவேளை வேலையில் அன்றைய மேல் அதிகாரிகளுக்கு அன்றைய கீழே வேலை செய்கிற பிள்ளைகள் எத்தனையோ விதமான பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, சந்தித்துக் கொண்டிருக்காங்க. கத்தர் நிம்மதி கொடுப்பீங்களாங்க. அவருடைய வேலை அதிகாரிகள் கண்டில் தயவு கிடைக்க சுவாமி. அவருடைய வேலை இல்லாத பிள்ளைக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறேன். குழந்தை இல்லாத பிள்ளைக்கு கத்தர் குழந்தை பாக்கி கொடுங்க சுவாமி, அவளை ஆசீர்வதிங்க. பிள்ளை அன்றைய ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், பெற்றெடுத்து தாய்மார்களுக்காய் நன்றி. நல்ல அன்றைய சுகப்பிரசத்தை கொடுத்து பிள்ளைகளை அன்று நல்ல பத்திரமாய் வளர்க்க அவருக்கு தைரியம் கொடுங்க, அவருக்கு நல்ல பலனை கொடுங்க ராஜா. அன்றைய ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவர், வீடு கட்டி நிற்கிற பிள்ளைகளுக்கு கத்தர் உதவி செய்யுங்க சுவாமி. பணத்தை சந்திங்க, பொலத்தை சந்திங்க ராஜா. லோன் இருக்கிற எல்லா விதமான அன்றைய காரியங்களை கத்தர் அடைக்க செய்கிறார். கடன் பாரங்களை நிவர்த்தியாக்கும்படியா சொல்லிக்கிறேன். கோர்ட்டில் கேஸ் இருக்கிற பிள்ளைகளை கத்த சாதமாய் மாற்றி கொடுப்பீங்களாங்க. அன்று விசேஷமாக கிட்னியில் இருக்கிற வியாதியை கத்தர் மாற்றுங்க, அல்சரை மாற்றுங்க, சுகர் பேஷண்ட்களை கத்த சுகமாக்குங்க. உச்சத்தால் உள்ள காலோட எலும்புக்குள்ளே நரம்புக்குள்ளே ஜீவனம் கடந்து போகட்டும். வல்லாமின் அதிகாரத்தோடு சிந்திக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம், இந்த புதிய மாதம், ஐ ஜஸ்ட் கன்ஃபர்ஸிங் எவ்ரி ஒன், அன்றே விசாரிக்கிற ஒரு உண்டு அவருடைய தேடி வந்திருக்கிறார். உனக்கு ஆறுதல் கொடுக்க, உனக்கு பலன் கொடுக்க, உன்னை பலப்படுத்த என் கிறிஸ்துவால எல்லாம் கூட அவனை தேடி வந்திருக்கிறார். அவரோடு ஓ இன்றைக்கு இந்த காலவில் ஓ ரியாபாலா தூர் ராபா ஷத்து ராபாலா ஆவில உணர்ந்து அந்நிய பாஷையில பேசி அப்படி அறிக்கிடுங்க, அப்படியே பெற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையை. தேங்க்யூ ஃபாதர் லார்ட், உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படியா சொல்லிக்கிறேன். சின்ன பிள்ளை வந்து பெரியவருடைய கத்தர் அபிரதமாய் ஆஸ்வதிக்கும்படியா சொல்லிக்கிறேன். ஏசுவின் நாமத்துல இன்னைக்கு நான் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆஸ்வதமாய் மாற்றி கொடுப்பதற்கு நன்றி சொல்றேன். பலப்படுத்துங்க, எண்ணற்ற தேவையை சந்திப்பீராக. எதிர்பார்த்துருக்கிற 5 மாதத்தை காட்டிலும் இந்த 6வது மாதம் அப்படியே தேவையை கற்று சந்திப்பீராக. அப்படி எண்ணங்களை கத்த அவருடைய அபரிதமாய் கொடுத்து நீ ஆஸ்வதிக்க முடியாது சொல்லிக்கிறேன். கத்துடைய பலன் அவருக்கு பரிபூர்ணமாய் விளங்க செய்வீராக. சீக்கிரத்தில் நாங்கள் சபையிலே ஆராதிக்க கத்தர் வழியை திறப்பீராக. பெற்றோர்களை கத்தர் ஆசுவீங்க. வயதானவர்களுக்கு கத்தர் பலனை கொடுப்பீராக. அன்றைய நல்ல பார்வை கொடுங்க, நல்ல சாப்பிடக்கூடிய திறமை கொடுங்க. அன்றைய எலும்புகளுக்குள்ளே பலனை கொடுங்க ராஜா. ஜீவன் உண்டாகட்டும், சத்துரு வேட்கப்பட்டு போகட்டும், எல்லா கிரிகளையும் முறிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு நான் ஆஸ்வதிக்கிறேன், பலப்படுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமே ஆமே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன்.
அந்த புதிய மாதம் உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாத மாதமாய் மாற்றி கொடுப்பாராக. ஐ பிளாஸ் யூ எவ்ரிவான். கர்த்தர் சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிங்க, உபவாசிங்க, காத்துருங்க. உங்களை விசாரிக்க ஒரு உண்டு, அவங்களை தேடி வந்திருக்கிறார். மே காட் பிளஸ் யூ. எனக்காக என் ஊழியத்துக்காக ஜெபிங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.